அனைவருக்கும் வெப் தமிழ் நண்பனின் இனிய வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது தமிழில் மிகச்சிறந்த சங்க இலக்கியமான புறநானூற்றிலிருந்து ஒரு பாடல் இந்த பாடலை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் வாங்க பாடல் ஆசிரியை பற்றியும் பாடல் இடம்பெற்றுள்ள கருத்துக்கள் பற்றியும் பார்க்கலாம் இந்த பாடலை இயற்றியவர் கடலுள் மாய்ந்த இளம் பெரும் வழுதி என்கிற ஒரு புலவர் இவர் வெறும் புலவர் மட்டும் கிடையாது இவர் வந்து ஒரு பாண்டிய மன்னர் குலத்தை சார்ந்தவர் இவருடைய காலம் சங்ககாலம் காலத்து மன்னர்களில் ஒருத்தர் சங்க காலத்திலலாம் பார்த்திங்கன்னா அரசர்கள் கடற்படையும் வச்சுருப்பாங்க அந்த வகையில் இந்த கடலுள் மாய்ந்த இளம் பெரும் வழுதி என்கிற இந்த மன்னனும் கடற்படை வச்சிருந்ததுனால் கடற்படை கொண்டு கடாரம் சாவகம் ஏழம் இந்த மாதிரி நிறைய நாடுகளுக்கு சென்று போர் புரிந்து வெற்றி பெற்ற ஒரு மன்னன் அப்படி ஒரு முறை வந்து கடற்பயணம் மேற்கொண்ட போது கடற்படையோடு போகும்போது அவன் போன அந்த கப்பல் என்னாச்சு கடலில் மூழ்கிருச்சு அந்த கடலில் மூழ்கினதுனால இவனுக்கு கடலுள் மாய்ந்த என்கிற அடைமொழியும் சேர்ந்து கொள்கிறது அதனால் கடலுள் மாய்ந்த இளம் பெரும்பெழுதி அப்படின்ட்டு இந்த மன்னனை அழைக்க ஆரம்பித்தாங்க இந்த மன்னன் இந்த ஒரு பாட்டு மட்டும் கிடையாது திருமாலுடைய பெருமையை புகழ்ந்து பாடும் வகையில் பரிபாடலில் ஒரு பாடலையும் பாடியிருக்கார் சரி வாங்க இந்த பாடல் எதற்காக எழுதப்பட்டது அப்படின்னு பார்ப்போம் அதாவது இந்த உலகம் நிலை இல்லாதது இந்த உலகம் வந்து மக்கள் வாழ்வதற்கு ஏற்றதாக இல்லைன்ட்டு நிறைய பேர் வந்து புலம்புறாங்க அதே மாதிரி இந்த உலகத்திலெல்லாம் கெட்டவங்க மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க என்ன தான் வந்து நாம் இந்த உலகத்தை பற்றி குறை கூறினாலும் நிறைய நல்லவங்க இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டுதான் இருக்காங்க அந்த மாதிரி நல்லவங்க வாழ்கிறதுனால தான் இந்த உலகம் இன்னும் இயங்கிகிட்டு இருக்குது அப்படின்றத இன்றைக்கி நாம் பேசுகிறோம் சில பேர் ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய சங்ககால மன்னன் இந்த கடலூர் வாழ்ந்த இளம் பெரும்பழுதி ஒரு பாடலை எழுதி கொடுத்துட்டு போயிருக்கான் என்ன அப்படின்னா நல்லவர்கள் இந்த மண்ணில் இன்னும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவங்க வாழ்கிறதுனால தான் இந்த உலகம் இன்னும் இயங்கிட்டு அப்படின்றத எழுதி வச்சுருக்கான் இந்த பாட்டு இன்றைக்கி படிக்கும்போதும் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் என்னடா இந்த வாழ்க்கை அப்படின்ட்டு நினைக்கிற ஒருத்தருக்கு நம்பிக்கை தரக்கூடிய பாடலாக இந்த பாடல் இருந்து கொண்டிருக்கிறது அதனால் நீதி நேர்ம நியாயம்ன்றதெல்லாம் இன்றைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது நாம் ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக எந்த ஏதோ ஒரு சூழலுக்காக நாம் மாறிவிடக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த பாடலை நான் இன்றைக்கி பதிவிடுறேன் சரி வாங்க இந்த பாடலை இடம்பெற்ற திணை துறையை பார்த்துட்டு பாடலை பார்க்கலாம் இந்த பாடல் இடம்பெற்ற திணை பொதுவியல் திணை அதாவது எல்லா திணைகளுக்கும் பொதுவான செய்திகளை தொகுத்து சொல்லக்கூடியது தான் பொதுவியல் திணை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இதனுடைய துறை பார்த்திங்கன்னா பொருண்மொழி காஞ்சி துறை பொருண்மொழி காஞ்சி துறைன்னா என்ன தெரியுமா உயிர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய உறுதிப்பொருட்களை எடுத்து சொல்கிறது தான் பொருண்மொழி காஞ்சி சரி இந்த பாட்டில் உயிர்களுக்கு நலம் செய்யக்கூடிய அந்த உறுதிப்பொருட்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றத பார்ப்போம் பாடல் பாருங்கள் உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமுழ்தம் ஏவதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழெனின் உயிரையும் கொடுக்குவர் பழியெனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோன் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்பதுதான் இந்த பாடல் சரி யாரால் இந்த உலகம் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது யார் அந்த ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமிழ்தமே கிடைச்சாலும் தனியாக உட்காந்து சாப்பிடாத பண்புடையவர் எல்லோருக்கும் கொடுத்துட்டு உண்ணக்கூடியவர் ஏன் அதை இந்திரக்கே உரித்தான அமுழதம் சொல்கிறான்னா இருக்கிறதிலே அதிகபட்சமாக ஒரு உணவாக மிகச்சிறந்த உணவாக நாம் எல்லாம் கருதக்கூடியது அமிழ்தான் அந்த அமிழ்தமே கிடைத்தாலும் கூட தனியாக சாப்பிடக்கூடிய பண்பில்லாதவர் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவார் அப்படிப்பட்ட பண்புடைய ஒருவர் அதே போல் யாரையும் வெறுத்து ஒதுக்காதவர் இவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்து ஒதுக்காதவர் கோவப்படாதவர் எதுக்கெடுத்தாலும் கோவப்படக்கூடிய பண்பு இல்லாத மனிதர் அதே போல் பிறர் அஞ்சுவதற்கு தாமும் அஞ்சும் பண்புடையவர் எதுக்கெல்லாம் அஞ்சனும் அப்படின்னு உலகம் சில நீதிகளை வகுத்து கொடுத்துருக்கு பொய் சொல்லக்கூடாது புறம் பேசக்கூடாது திருடக்கூடாது ஒழுக்கம் தவறிய செயல்களை செய்யக்கூடாது இதுக்கெல்லாம் செய்வதற்கு அஞ்ச வேண்டும் பயப்படணும் பொய் சொல்கிறதுக்கு பயப்படணும் ஏதாவது ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்ற பயம் இருக்க வேண்டும் அப்படி உலகம் எதற்கெல்லாம் பயப்படுகிறதோ அதற்கு தாமும் பயந்து வாழக்கூடியவர் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா புகழ் என்றால் உயிரையும் கொடுக்க தயாராக இருப்பார் ஒரு புகழ் தரக்கூடிய ஒரு செயல் அதற்காக உயிரை கொடுக்கணும்னா நான் தயார் உயிரை கொடுக்கவும் தயார் என்று துணிந்து செய்யக்கூடிய ஒருவர் அதே சமயம் பழி வரும்னா இந்த உலகமே கொடுத்தா கூட இல்லை இல்லைல்ல வேணாம் அப்படின்ட்டு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒருவர் இந்த தப்பு செய்யி திருட்டு வா இல்லை இந்த பொய் சொல்லிட்டு வா இந்த உலகத்தை உனக்கு தர அப்படின்னு சொன்னா கூட வேண்டாம் என்று அதை தள்ளிவிடக்கூடியவர் அதை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர் அதே போல மனம் தளராதவர் எந்த சூழ்நிலையிலும் அயர்வில்லாமல் இருக்கக்கூடியவர் மனம் தளர்ச்சி அடையாமல் இருக்கக்கூடியவர் என்னையா வாழ்க்கை இது எப்படி வாழ்றது சுற்றி சுற்றி கஷ்டமாக இருக்குதே அப்படின்ட்டு எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராமல் இன்னும் இன்னும் என்று முயற்சி செய்து கொண்டே இருப்பவர் இன்னும் அடுத்த அடி அடுத்த அடி இன்னொரு அடியில் வாழ்க்கை மாறிவிடும் என்று அடி மீது அடி விழுந்தாலும் தாங்கி கொண்டு முன்னேறக்கூடிய அந்த மனம் படைத்தவர் அதே பிறருடைய உழைப்பில் வாழாமல் தானே முயன்று உழைத்து வாழக்கூடியவர் அதே போல் தானே முயன்று உழைத்து பொருள் தேடி வாழக்கூடியவர் தனக்காக மட்டுமில்லாமல் பிறர்க்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகவும் உழைக்கக்கூடியவர் எனக்கு மட்டும் வந்தால் போதும் இன்னைக்கு வந்து எனக்கு சாப்பாட்டுக்கு இவ்வளோ பணம் வேணும் அந்தளவுக்கு மட்டும் சம்பாதிச்சா போதும் அப்படின்னு இல்லாமல் மற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டுமே அப்படின்றதுக்காகவும் உழைக்கக்கூடிய பண்புடையவர் இத்தனை பண்புகளையும் உடையவரால் தான் இந்த உலகம் இன்னும் இயங்கி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஆட்கள் இந்த மண்ணில் வாழ்கிறாங்க அவங்களால தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்குன்ட்டு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய தமிழ் புலவர் பாடிட்டு போயிருக்கார் இந்த பாடல் எதுக்காக இப்போது நாம் சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கும் உலகில் இது போன்ற மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் நாம் நினைக்கிறோம் இல்லை இந்த உலகம் வந்து பொய் புரட்டாக மாறிடுச்சு எல்லாமே கெட்டவங்களாயிட்டாங்கன்னு நினைக்கிறோம் அது மாயை அப்படிலாம் கிடையாது இன்னும் இந்த உலகத்தில் நாம் சொன்ன அத்தனை பண்புகளோடும் வாழ் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் தனக்கு கிடைச்சதை மற்றவங்களுக்கு கொடுத்து வாழ்கிறவங்க இன்னும் இருக்காங்க புயல் வெள்ள சேதம் பாதித்த நேரங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம் எங்கெங்கிருந்தோ ஓடி வந்து உதவி செய்கிறாங்க அப்படிப்பட்ட மனம் படைத்தவர்கள் இன்றைக்கும் இருக்காங்க யாரையும் வெறுக்காமல் துன்புறுத்தாமல் வாழக்கூடிய மனிதர்கள் இன்னும் தான் இருக்காங்க சோம்பலை இல்லாமல் எவ்வளவு கடினமான வேலையாக இருந்தாலும் செய்யக்கூடிய மனிதர்கள் இன்னும் தான் இருக்காங்க அதேமாதிரி புகழுக்காக வாழக்கூடியவர்கள் பழியை ஒதுக்கி தள்ளக்கூடியவர்கள் மனம் தளராதவர்கள் மற்றவர்களுக்காகவும் உழைக்கக்கூடியவர்கள் இந்த மண்ணில் இன்னும் பல ஆயிரம் இல்லை லட்சம் இல்லை கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் நாம் அவங்கள பார்க்காம இருக்கலாம் சந்திக்காமல் இருக்கலாமே தவிர நாம் சந்திக்காதனாலேயே நாம் பார்க்காதனாலே அவங்க வாழலன்னு அர்த்தம் கிடையாது அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க நீதி நேர்மை நியாயம் உழைப்பு எல்லாத்துக்கும் எல்லா இடங்களிலும் மரியாதை இருக்குது பொறுமையும் அதே போல் மனம் தளராமையும் அவசியம் இது நான் சொல்லலை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய சங்க காலத்தில் வாழ்ந்த கடலுள் மாய்ந்த இளம் பெறும் எழுதி பாடலாகவே எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு இந்த பாடலில் சொல்லப்பட்ட அத்தனை நல்ல கருத்துக்களையும் உள்வாங்கிட்டு நீங்களும் ஒரு நல்ல மனிதராக இந்த மண்ணில் வாழணும் இந்த உலகம் நிலை வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பெல் பண்ணை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இன்னும் நிறைய கவிதைகள் கதைகள் இந்த வீடியோவுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் கீழே போயிட்டு நீங்கள் இந்த வீடியோக்கள்லாம் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம் நன்றி